ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜோசப் அடிசனோட சார் ரோஜர் அட் தி தியேட்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட், இவங்க ஒரு போயட், பிளே ரைட் அண்ட் பொலிட்டீஷியனு கூட. ஸோ இவங்களோட ஃப்ரெண்டு யாருன்னா ரிச்சர்ட் ஸ்டீல். நம்ம எப்போதுமே இவங்களோடைய நேமை இவங்க ஃப்ரெண்டு நேம் கூட சேர்த்து சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். அடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து த ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு ஒரு மேகசினை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கீழே ஜோசப் அடிசனுடைய சில இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம வந்து சார் ரோஜர் டி கவாலி அப்படின்னு ஒருத்தங்களை பற்றி பார்ப்போம். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அதாவது ஜோசப் அடிசனால் உருவாக்கப்பட்ட ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் சார் ரோஜர். இவங்க வந்து த ஸ்பெக்டேட்டர் கிளப்பில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் நம்ம சார் ரோஜர் வந்து தியேட்டருக்கு போயிருப்பாங்க இன் அ குட் ஹியூமர்ட் ஸ்டைல். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜோசப் அடிசனுடைய ஏஜில் லிட்ரரி அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த ஸ்டோரி மூலமாக ஜோசப் அடிசன் வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சார் ரோஜரும் அடிசனும் இப்போ வந்து கிளப்பில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சார் ரோஜர் சொல்கிறாங்க, நான் வந்து ப்ளே பார்த்து 20 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது கடந்த 20 வருஷமாக சார் ரோஜர் வந்து எந்த ஒரு பிளேயுமே பார்க்கல. ஸோ அவங்க லாஸ்ட்டாக பார்த்த பிளே என்னென்னா த காமெடி அப்படிங்கிற பிளே தான். ஸோ இதில் பியூரிட்டன்ஸை பற்றியும் காமன்வெல்த் ஆஃப் ஆலிவர் க்ராம்வெல் பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ ஆலிவர் க்ராம்வெல் யாருன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன். ஸோ இங்கிலாந்து சிவில் வார் நடந்திருக்கும். ஸோ அப்போது இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை கிங் சார்ல்ஸ் தி ஃபஸ்ட்டுக்கு எதிராக கொண்டு சென்றிருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றியும் த கமிட்டிங்கிற பிளேயில் பேசியிருப்பாங்க. ஸோ சார் ரோஜர் வந்து த கமிட்டி அப்படிங்கிற பிளேயை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா எ குட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பிளே என்னென்னா த டிஸ்ட்ரெஸ்ட் மதர். ஸோ இந்த பிளேயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சார் ரோஜருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ போகலான்னு முடிவெடுத்துருந்தாங்க. பட் தியேட்டருக்கு தனியாக போகிறதுக்கு சார் ரோஜருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் மொஹான்ஸ் அப்படின்னு ஒரு கேங் இருக்காங்க, அவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இவங்க வந்து இயர்லி 18th century அப்போது லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து இருக்காங்க. ஸோ அவங்க வர நைட் ட்ராவலர்ஸ் கிட்ட ட்ராப் பண்ணுறது, ஸோ அவங்கள அடிக்கிறது, மிஸ்பிகேவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சார் ரோஜர் சொல்கிறாங்க, ஒன் டைம் வந்து இவங்க அந்த கேங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாம். பட் சில ட்ரிக்ஸை ப்ளே பண்ணி அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க பயப்படுறதுனால ஒன்று பிளான் பண்ணுறாங்க. கேப்டன் சென்ட்ரி அப்படின்னு ஒரு பிரேவ் மேன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களையும் கூட துணைக்கி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஈவினிங் அப்போ கேப்டன் சென்ட்ரி, ஜோசப் அடிசன் ரெண்டு பேர் சார் ரோஜர் வீட்டுக்கு வராங்க. ஸோ அங்கேருந்து அவங்க வந்து தியேட்டருக்கு கிளம்புறாங்க. ஸோ கேப்டன் சென்ட்ரி வந்து கையில் ஒரு ஸ்குவாட் வச்சுருக்காங்க, பேட்டிலில் யூஸ் பண்ணது அது. ஸோ எல்லோரும் சேர்ந்து இப்போ தியேட்டருக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ தியேட்டரில் மொத ஆளாக போயிருந்தாங்க, சேஃபாக போயிருந்தாங்க, மொத ஆளாக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பிட்டில் போய் உட்காருதாங்க. ஸோ எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டல்லாம் ஏற்றிட்டு ப்ளே வந்து ஆரம்பிச்சிட்டு. ஸோ இவங்க என்ன ப்ளே பார்க்க போகிறாங்க, த டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அப்படிங்கிற ப்ளே தானே. ஸோ இப்போ இந்த ப்ளேயை நம்ம நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ரோமைக்கி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் யாருன்னா இந்த ப்ளேயுடைய ப்ரொட்டகானிஸ்ட் அண்ட் ஹீரோயினும் கூட. ஸோ இவங்க வந்து ஹெக்டர் அப்படின்னு ஒரு பிரேவ் மேன் இருக்காங்க, அவங்களுடைய ஒய்ஃபு. ஸோ ஹெக்டர் ஹீ பாஸ்டவே. ஸோ ஆண்ட்ரோமைக்கி நான் இவங்க வந்து ஒரு விடோ உமன் இப்போம். ஸோ பைரஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து ஆண்ட்ரோமைக்கிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, பட் ஷீ ரிஜெக்ட்ஸ் இட். ஸோ ஹெர்மோனி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்க யாருன்னா பைரஸ்க்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிறதா இருக்கும். ஸோ ஒரு விடோ உமனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதை பார்த்து அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ இந்த பிளேயோடைய முடிவில் என்ன நடக்கும்னா, ஒரிஸ்டஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, அவங்க வந்து பைரஸை மர்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட அந்த ப்ளே முடிஞ்சது. இவ்வளோ தான் இந்த ப்ளே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு படம் பார்த்தா ஏதாவது அந்த படத்தை பற்றி பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த ப்ளே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஐ எம் ஸோ சாரி, இந்த ப்ளே நடந்துக்கிட்டு இருக்கும்போது சார் ரோஜர் வந்து இந்த பிளேயை பற்றி உடைக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து சார் ரோஜர் வந்து ஸ்கூல் டைமில் ஹெக்டர் அப்படிங்கிறவங்களை பற்றி படிச்சிருப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி படிச்சிருப்பாங்களாம், அவங்க ஒரு பிரேவ் மேன் அப்படின்னு சொல்லி சார் ரோஜர் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் மொத்தம் வந்து 5 ஆக்ட் இருக்குது. ஒவ்வொரு இது அப்போவும் அவங்களுடைய ஒப்பீனியனை சார் ரோஜர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 4th பிளே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சார் ரோஜர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ சப்போஸ் வி ஆர் நவ் டு சீ ஹெக்டர்ஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் அந்த விடோவை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீஸ் விடோஸ் ஆர் த மோஸ்ட் பெர்வஸ் க்ரீச்சர்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி
சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த விடோ விமன்னெல்லாம் வின் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன் டைம் சார் ரோஜர் வந்து ஒரு விடோ விமனை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, பட் சார் ரோஜர் வந்து அந்த விடோ விமன் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டு சீன் இருக்குல்ல, பிளட்டி பீஸ் ஆஃப் ஒர்க், அதாவது அந்த அந்த இவங்களை கொண்டு லாஸ்ட் அந்த பைரஸை வந்து கொள்வாங்களே, ஸோ அந்த சீனை வந்து ஸ்டேஜில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நல்ல வேலை காமிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லாங்குவேஜை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அந்த பிளேயில் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த லாங்குவேஜை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ராஜடி தானே. ஸோ ஒரு ட்ராஜடினா எப்படி இருக்கணும்னா, ஹை ஃப்ளோனாக இருக்கணும், அதுங்க அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து அப்படி கிரேட்டாக இருக்கணும், யாருக்குமே அந்த மீனிங் வந்து புரியக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த மீனிங்லாம் எனக்கு புரியுது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சார் ரோஜர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளே வந்து முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டாலாம் வந்து இவங்க தான் அந்த பிளே ஹவுஸை விட்டு லாஸ்ட்டாவெல்லாம் கிளம்புறாங்க. ஸோ 20 வருஷம் கழித்து சார் ரோஜர் வந்து ஒரு பிளே பார்த்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக ஈவினிங் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த பிளே ஹவுஸை விட்டு கிளம்புறாங்க. ஸோ எப்படி சேஃபாக பிளே ஹவுஸுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி சேஃபாக அவங்க வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.